வாழ்க வயம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய குமரேசன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அரிது அரிது மானிடராய் அரிது என்பது அவ்வை பாட்டியோட கூற்று. அப்படிப்பட்ட பெறுவதற்கு அரிதான இந்த மனித பிறவியை பெற்ற நாம இன்பமா வாழ்கிறோமா? இன்பமா வாழ நம்ம என்ன செய்யணும்? வேதாத்திரியம் பாட்டும் வழிகள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நம்முடைய வாழ்வின் நோக்கம் இறைநிலையை அடைவதுதான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கைய பிறரையும் இன்பமா வாழ வைத்து உயர்ந்த இறுதியான நோக்கத்தை அடைவதுதான் சிறந்த வழிமுறையா இருக்க முடியும். நம்முடைய நோக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நிகழ்கால வாழ்க்கையும் முக்கியம் இல்லைங்களா? திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு மலையடி வாரத்துல உள்ள ஆபீஸ்ல ரெண்டு நண்பர்கள் வேலை பார்த்தாங்க. ரொம்ப நாளாவே ரெண்டு பேருக்கும் மலை மேல உள்ள கிராமத்தின் அழக போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதற்கான சந்தர்ப்பமும் அமைந்தது. பேருந்துக்காக காத்திருந்தாங்க, பேருந்தும் வந்தது. ஏறி ஜன்னல் பக்கமா உள்ள இயற்கையா பார்த்து அமர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதுல ஒருத்தர் ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பயணிச்சாரு. இன்னொருத்தர் பேருந்துக்குள்ள பாக்குறதும் நடத்துனரை பாக்குறதுமா இருந்தாரு. கிராமம் வந்தது, இறங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் இலக்கா அடைஞ்சிட்டாங்க. இங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பயணிச்ச பயண சீட்டோட விலை 89 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் திரும்பி வாங்கிட்டாங்க. நடத்துனர் 1 ரூபாய் பாக்கி கொடு. அதுல ஒருத்தர் அந்த 1 ரூபாய் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற குறைய மட்டும் நினைச்சுக்கிட்டு பயணத்தை ரசிக்கல. இன்னொருத்தர் 10 ரூபாய் கிடைத்த நிறைய நினைச்சுக்கிட்டு ஆனந்தமா வழியில தெரியற இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பயணம் பண்ணாரு. அப்படித்தான் நம்மள பல பேரு கிடைத்த நிறைகளை நினைச்சு நிகழ்காலத்துல இன்பமா வாழாம குறைய மட்டுமே, அது எவ்வளவு சிறிதா இருந்தாலும் நினைச்சுக்கிட்டு துன்பத்திலேயே சிக்கி தவிக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல தனி ஒரு மனிதனா வாழ முடியாது. நம்மளை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. குடும்பமா வாழ்றோம். பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் கொடுக்கிற பல வசதிகளும் பொருட்களும் அன்றாடம் தேவையா இருக்கு. அதனை பயன்படுத்தி தான் வாழ்றோம். மகரிஷி கூட சொல்லுவாங்க, இந்த உலகத்திலும் பேரியக்க மண்டலம் முழுவதிலும் இன்பம் ததும்பி கொண்டிருக்கிறது. இயற்கையில எங்கும் இன்பம், எதிலும் இன்பம் தான். அப்போ நாம ஒவ்வொரு நிமிஷமும் இயற்கையோடையும் சமுதாயத்தோடையும் இணக்கமா வாழ்ந்தாலே இன்பம் தான். இன்பம்னா என்ன, துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் துன்பத்தை வாழ்க்கையிலிருந்து நீக்கி கொண்டு நம்மளால இன்பமா வாழ முடியும். மகரிஷி ஞானமும் வாழும் அப்படிங்கிற புத்தகத்துல அதற்கான பதில ரொம்ப எளிமையான தமிழ்ல விளக்கியிருக்காங்க. இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகிறது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்துக்கு ஏற்ப இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் பொருத்தமிலா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அடையாயும் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்த உடலை நடத்துறதுக்கும் மன இயக்கத்துக்கும் ஜீவகாந்த ஆற்றல் தேவையா இருக்கு. அந்த ஜீவகாந்த ஆற்றல் போதிய அளவு இருக்கும் பொழுது ஒரு செயலை நம்ம செய்யறோம்னா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் இதெல்லாம் சிற்றலைக்குள்ள புகுந்து உராய்ந்து போறப்போ ஒரு இசைவா இணக்கமான தன்மை ஏற்பட்டு மனம் அதை இன்பமா உணருது. அதுவே சிற்றலைகளால தாங்கிக்க முடிகின்ற அளவையும் மீறி உராய்வு ஏற்பட்டு அதிக காந்தத்தை தன்மாற்றம் அடைய செஞ்சா ஜீவகாந்த ஓட்டத்துல தடை ஏற்பட்டு அதன் தரத்திற்கு தக்கபடி மனம் துன்பமா உணருது. இதத்தான் மகரிஷி தரை ஒன்றை மேடு பள்ளம் என இரண்டாக தரம் பிரித்து பேசுமா போல் உணர்ச்சி ஒன்றை உரைக்கின்றோம், அதன் ஏற்ற தாழ்வு இவற்றுக்கு ஒத்தபடி இன்பம் என்றும் துன்பம் என்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்பமும் துன்பமும் வேற வேற இல்லை, ஒண்ணுதான். பெரும்பாலும் இன்பம் இயற்கையா இருக்கு. நம்ம தான் பல சமயங்கள்ல அதை செயற்கையான துன்பமா மாத்திக்கிறோம். நம்ம முத்தையா கூட அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு லட்டு சாப்பிட்டா இன்பமா இருக்கு, அதுவே தொடர்ந்து 4-5 அப்படின்னு லட்டு சாப்பிட ஆரம்பிச்சா அது துன்பமா மாறிடுது. இதுல இருந்து வெளியில வர மகரிஷி நமக்கு 3 வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இயற்கையில வர்ற துன்பங்களை குறைச்சிக்க முயற்சி செய்யணும், இருக்கிற இன்பங்களை பாதுகாக்கணும், செயற்கையா துன்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாம இருக்கணும். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு
வேதாத்ரியம் என்னென்ன பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஐந்தில் அளவு முறை. எத்தகைய இன்பமும் அளவு மீறும் பொழுதும் முறை மாறும் பொழுதும் துன்பமா மாறும். உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவற்றில் எவற்றையும் மறுப்பதும் மிகுத்தும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் அப்படின்னு மாக்கோளத்துல மகரிஷி சொல்லியிருக்காங்க. முதல்ல உணவு. மனிதன் உயிர் வாழ்றதுக்கு உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப குறைவா எடுத்துக்கிட்டா சத்து குறைபாடு ஏற்பட்டு ஆற்றல் இல்லாம போயிடும். அதுவே அதிகமாச்சுன்னா உடல் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உணவை செரிக்க வைக்க முடியும். உணவுதான் ரத்தம், ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்லம் போன்ற ஏழு தகாதுகளா மாறுது. சுருக்கமா நாம சாப்பிடுற உணவுதான் ஜீரணிச்சு உடலா உயிரா மாற்றம் அடைஞ்சு. அப்போ நம்ம எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும், போதுமான அளவு உணவு சாப்பிட்டா இன்ப வாழ்வு கிடைக்கும். அளவு மீறும் போது உடல் அதை ஜீரணிக்க முடியாம கழிவுகள் தேக்கமுற்று புளிப்புத்தன்மை அடைந்து வாய்வு உருவாகி நரம்புகள்ல புகுந்துக்குது. இது நோயா துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. வான்காந்த ஆற்றல நம்ம உடல் வாங்கி உடலாற்றலா மாற்றம் செய்யற செயலும் இங்க தடைப்படுது. அப்போ உணவுல அளவும் முறையும் அவசியம். இரண்டாவதா உறக்கம். உடலுக்கு ஓய்வு தருவதுதான் இந்த உறக்கம். அளவோட உறக்கம் இருந்தா களைப்பை நீக்கி உடலை பழுது பார்த்து ஆற்றலை புதுப்பிக்கும். குறைவா இருந்தா களைப்பு நீங்காம எந்த செயலையும் முழு திறனோட செய்ய முடியாம போயிடும். அப்படியே செய்தாலும் மன நிறைவு திருப்தி இல்லாம போயிடுது. அதிகப்படியான தூக்கத்தினால உடல் இயக்கம் குறைஞ்சு போகுது. கழிவு பொருட்கள் முறையா வெளியேறாம துன்பத்தை கொடுக்குது. இப்போ அலாரம் அடிச்சும் நம்ம எந்திரிக்காம இருந்துட்டோம், எந்திரிச்சதுக்கு அப்புறம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே நாள் ஆரம்பிக்கும். எல்லா வேலையும் தப்பு தப்பா போகுது, திட்டமிட்டபடி நடக்கிறது இல்ல. தன் மேலையும் ஏன் எல்லார் மேலையும் கோபம் வருது. பல தொடர் விளைவுகள் இதனால ஏற்படுது. இன்பம் தொலைஞ்சு போயிடுது. மூன்றாவதா உழைப்பு. உழைப்பின்மை சோம்பலை வளர்க்கும். நம்மளோட செயல்திறனை குறைச்சு ரத்த ஓட்டம் மந்தப்படுத்துறோம். இதனால பல நோய்கள் உண்டாகும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல குறைவான உழைப்பை விட பெரிய பிரச்சனையா இருக்கிறது அதிகப்படியான உழைப்பு தான். இப்ப எல்லாருக்கும் பொருள் துறையில வளர்ச்சி, நிறைய செல்வம், வசதியான வாழ்க்கை வேணுங்கிற ஆசை இருக்கு. இப்படிதான் ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்தார். அவர்கிட்ட ஒரு அணில் வேலை பார்த்துச்சார். அணில் கடுமையான உழைப்பாளி. சம்பள உயர்வு கேட்டு சிங்கத்துக்கிட்ட போய் நின்னப்பெல்லாம், நிச்சயமா உன்னுடைய பணி ஓய்வின் போது அதிகமா கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் சமாளிச்சிருந்தான். சொன்ன மாதிரியே ஒரு கூடை நிறைய அக்ரூட் கொட்டைகளை கொடுத்து அனுப்பிச்சுதான் சிங்கம். அணில் ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சுதான் தனக்கு வயசாயிடுச்சு. பற்கள் எல்லாம் வலு இழந்துட்டு சில பற்கள் விழுந்தும் விட்டது அப்படிங்கிற உண்மை. இப்படிதான் இரவு பகலா ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பின்னாடிதான் பலருக்கு தெரியுது தவற விட்ட ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம் அப்படின்னு. அப்போ இன்பமா வாழணும்னா பொருள் துறைக்கு உழைப்புல ஒரு எல்லையை அமைச்சுக்கிட்டு சம காலத்திலேயே ஆரோக்கியத்திற்கும் அருள்துறைக்கும் நேரம் ஒதுக்கணும். மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாடுல முதல் ஒழுக்கமா தன் உழைப்பால் அறிவின் ஆற்றலை பயன்படுத்தி மட்டுமே வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அடுத்தவங்க கிட்டே இருந்து இலவசமோ கையூட்டோ வாங்க மாட்டோம். அறநெறி வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க்கை எவ்வித பயமும் கவலையும் இல்லாம நிச்சயமா இன்பமா தான் இருக்கும். தனி மனிதன் இந்த ஐந்து பண்பாட்டை கடம் பிடிக்கணும்னா அதுக்கு நான்கு அரண்கள் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அதாவது ஒரு தோட்டத்துக்கு எப்படி நான்கு பக்கம் வேலி இருக்கோ அது போல புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம். இந்த நான்கையும் ஒழிச்சா மட்டும்தான் ஒழுக்கத்தை கடைபிடித்து இன்பமா வாழ முடியும். சுவாமிஜி ரெண்டு இடத்துல ஒழித்து என்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. அதாவது கவலையை ஒழித்தல், போதை, போர், புகை, பொய் ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்தே அதோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்துக்கலாம். ஐந்தொழுக்க பண்பாட்டை சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடா எளிமைப்படுத்தியும் கொடுத்துருக்காங்க. யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். இப்படி எல்லோருமே நினைச்சிட்டா உலகமே இன்பமயம்தான். அடுத்ததா புலனின்பம். ஞான இந்திரியங்களான மெய், வாய், கண், மூக்கு, காது என்ற ஐ புலன்களின் வழியாக அளவோடு ஜீவகாந்தம் வெளியேறும் போது இன்பமா உணர்றோம். அளவு மீறும் போது துன்பமா உணர்றோம்.
அதே போலத்தான் கர்ம இந்திரியங்களை பயன்படுத்தும் போதும் நடக்குது. ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு உணவு, நீர், காற்று, பூமியின் வெப்பம், கோள்களின் கதிர்வீச்சால கிடைக்குது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜீவகாந்த வரவை முறைப்படுத்தி அதாவது அதிகப்படுத்திக்கிட்டு செலவை குறைக்கணும். புலனடக்கம் மன அடக்கம் அவசியம் வேணும். அளவோடும் முறையோடும் ஆற்றலை சேமிச்சு இருப்பா வச்சுக்கிட்டா கடைசி வரை இன்பமான வாழ்க்கை நிலைக்கும். ஐந்தாவதா எண்ணம். எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். தீய எண்ணங்களை ஆராய்ந்து நல்ல எண்ணங்களா மாற்றி வளர்த்து கொண்டா நம்மளுடைய வாழ்க்கை வளமா இருக்கும். எண்ணத்தின் மூலமா தான் நம்மளுடைய உயிர் சக்தி, காந்த சக்தி இந்த ரெண்டும் வாரி இறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அதனால எண்ணத்திலும் அளவு முறை அவசியம். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது உடல் நலம். சுவர் இல்லாம சித்திரையும் வரைய முடியாதுங்கிறது பழமொழி. உடல் நலமா இருந்தா மட்டும்தான் நோயின்றி இன்பமா வாழ முடியும். அதுக்காக தான் 9 விதமான எளியமுடை உடற்பயிற்சியில மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தலைவலி காய்ச்சல் இருக்கிறப்போ நமக்கு பிடிச்ச திரைப்படத்தை கூட நிம்மதியா பார்க்க முடியாது. யாராவது பார்த்துட்டு இருந்தா கூட அந்த சத்தை கேட்டாலே நம்ம துன்பமா உணர்வோம். உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம எளிய முறை உடற்பயிற்சியோட முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெளி உறுப்புகளுக்கு மட்டும் இல்ல உள் உறுப்புகளுக்கும் நல்ல பயிற்சியா இருக்கு. நம்ம பாவ பதிவுகளோட வெளிப்பாடுதான் உடம்புல நோய், உள்ளத்தில் கலங்கம். அப்போ உடற்பயிற்சியின் மூலமாக பாவ பதிவுகளை போக்கிக் கொண்டு இரண்டு துன்பங்களையும் கடந்து இன்பமா வாழலாம். உயிர் வளத்துக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு அப்புறமா வரப்போற நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியது. மனநலம் இல்லாம உடல் நலம் முழுமை பெறாது. முதுநிலை பேராசிரியர் திரு வேத சுப்பையா அவர்கள் அடிக்கடி தங்களோட உரையில சொல்வாங்க, அசைக்க வேண்டியதை அசைக்காமலும் அசைக்க வேண்டாததை அசைக்கும் துன்பம் அதிகரித்துக் கொள்கிறோம். அதாவது உடம்புல உள்ள எல்லா பகுதிகளையும் அசைத்து பயிற்சி செய்யணும், மனதை அசைக்காம ஒருநிலைப்படுத்தி தவம் செய்யணும். அதுக்காகத்தான் மகரிஷி நமக்கு 9 வகையான தவ முறைகளையும் கொடுத்துருக்காங்க. பழங்காலத்து தவத்தை கத்துக்கிறதோ இல்ல செய்யறதோ அவ்வளவு சுலபமா இல்லை, தோறும் கத்துக்கவும் முடியாது, குறிப்பா பெண்கள். இப்போ மகரிஷி தான் அதை எளிமைப்படுத்தி 14 வயது முதல் தவம் ஏற்றலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுல சிறப்பு என்னன்னா, கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கோ மலைக்கோ துறவரம் போய் தான் தவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இல்லறத்துல இருந்தவாறே செய்யலாம். கூடுமானவரை மௌனம் தவத்தோட நன்மைகளை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடவே தவம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய குணநலங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மேலும் சிறப்பா தவம் செய்யலாம். குணநலங்கள்ல முதன்மையானது நுண்மான் நுழை புலன் அறிவு. எந்தெந்த செயலுக்கு என்னென்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிற தெளிவு கிடைத்து விழிப்பு நிலையோட செயல்கள் செய்யும் பொழுது அந்த மதி நுட்பத்தை தான் நுண்மான் நுழை புலன் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடந்த கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலையையும் எதிர்கால விளைவையும் ஒன்று சேர்த்து பார்த்து எண்ணம் சொல் செயல் இவைகளால தனக்கோ பிறருக்கோ இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமான்னு ஆராய்ந்து செயலாற்றுகின்ற இந்த அறிவு தான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இரண்டாவதா பெருந்தகமை. இப்போ தவ பயிற்சியால நம்ம எல்லா உயிர்களும் இறைநிலையின் தோற்றங்களே அப்படிங்கிற உணர்வதுதான் பெருந்தகமைன்னு சொல்லப்படுது. இப்போ வள்ளுவர் கூட, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாத்தால் என்ன பயத்ததோ சால்வு அப்படின்னு குரல்ல கேட்டுருக்காரு. தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய பண்பு வந்துட்டா நமக்கு இனிமையும் நன்மையும் கூடிய நல்வாழ்வு நிச்சயம் கிடைக்கும். மூணாவதா பாத்தீங்கன்னா ஏற்புத்தன்மை என்ற குணநலம் கிடைக்கும். தவத்தால பொறுமையும் மன விரிவும் ஏற்பட எல்லாவற்றையும் இறைநிலையாகவே ஏற்றுக்கொள்வதும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதும் ஆராய்ந்து தெளிந்த நிலையிலே வாழ்க்கைய நல்ல முறையில எது வந்தாலும் ஏற்று வாழும் பொழுது துன்பத்துக்கு அங்க இடமே இல்லை, இன்பம் மட்டும்தான் மிஞ்சி நிற்குது. நாலாவதா இணக்கத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இடத்துக்கு தக்கவாறு நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்ற தன்மையை தான் இணக்கத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்களுக்கிடையே ஒரு இணக்கத்தன்மை வேணும். அதாவது என்ன எண்ணுகிறோமோ அதை சொல்லணும், எதை சொல்றோமோ அதை தான் செயல்படுத்தணும். இதனால நம்ம உடம்பும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம கத்தாரில் வாழ்றோம், இந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து ஏற்றுக்கொண்டு இங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம மாற்றிக்கொண்டு இணக்கமா வாழ்ந்தோம்னா நமக்கு பிரச்சனையும் இல்லை, இன்பமா வாழலாம். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா படைப்புத்திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ தொடர்ந்து தவம் செய்கிறதுனால நம்மளுடைய மூளை செல்கள் நல்ல இயக்கம் பெறுது, அதிகப்படியான புத்துணர்ச்சி கிடைக்குது, எப்பவும் சுறுசுறுப்பா இருப்போம். நம்மளுடைய ஆற்றலை எப்படி வளர்த்து கொள்ளணுமோ அப்படி வளர்த்துக்கிட்டு திட்டமிட்ட முறையில செயல்களை செய்து குடும்பத்துல இருந்தவாறே வாழ்நாள் முழுவதும் இன்பமா வாழலாம். அடுத்ததா புத்திக்கு 5 அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க மகரிஷி. இப்போ மனதில் தோன்றும் எண்ணங்களை ஆராய்ச்சி செஞ்சு எழும் ஆசைகளை சீரமைச்சுக்கிட்டு சினம் வந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிட்டு கவலையை ஒழித்து நான் யார் என்று அறிந்து கொண்டு வாழ்ந்தா இன்பமா வாழலாம். இப்ப வேதாத்திரியம் போதனை மார்க்கம் மட்டும் இல்ல சாதனை மார்க்கம். அதனால இந்த பயிற்சிகள் மூலமா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா எல்லா சிக்கல்களையும் போக்கிக்க முடியும். இப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கிற பாச பிணைப்பு வந்து அதிகரிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயத்துல சமுதாயத்துடனான நட்பு ஓங்கும். ஐவகை கடமைகளை திருத்தமா செய்வோம். இப்போ வேதாத்திரியத்துல இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் துன்பம் ஏன் ஏற்குது அப்படின்னு ஆராய்ந்து மகரிஷி அறிவின் குறைபாடுகள் அப்படின்னு 3 காரணங்களையும் முன்வைக்கிறாங்க. அதாவது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அறியாமை அப்படின்னா இந்த இடத்துல எப்படி பார்க்கலாம்னா மனவளக்களை பற்றி அறிமுகமின்மை, அதில் உள்ள பயிற்சிகளை அறியாமைன்னு எடுத்துக்கலாம். இறைநிலையை பற்றி அறியாமை, இயற்கையை அறியாமை, தன்னிலையை அறியாமை, மனிதனுடைய மதிப்பை அறியாமை, செயல் விளைவு தத்துவத்தை அறியாமை, காந்த தத்துவத்தை அறியாமை, இப்படி பல அறியாமைகள் இடையே இருக்கு. இறைநிலை தான் தன்னிருக்க சூழ்நிலுக்கும் ஆற்றலாக இறை துகள்களாகி பரம அணுவாகி விண்ணாகி மூலங்கிழங்காகி பஞ்சபூதங்களாகி பிறகு ஒரு ஓரறிவு தாவரம் முதல் 6 ஜீவன்களாகி இறுதியா மனிதனா வந்திருக்கும். இறைநிலையும் நானும் ஒண்ணுதான், வேறு வேறு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லார் மேலேயும் கருணையும் வந்துடும், யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம், நமக்கு துன்பமும் வராது. இப்போ இயற்கை அனைவருக்கும் பொதுவாத்தான் இருக்கு. நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் சூரியன், சந்திரன் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாத்தான் படைக்கப்பட்டிருக்கு. நாம தான் இது என்னுடைய நாடு, உன்னுடைய நிலம், இந்த மாநிலத்தோட ஆறுன்னு பிரிச்சு சண்டை போட்டுக்கிறோம். 90களில் வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்து, அதாவது எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு, அதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம மகரிஷி கூட மலரே மலரே நீயார், உன் அழகும் வண்ணமும் என்ன அப்படிங்கிற பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த பாடல்களை எல்லாம் கேட்டா மகரிஷி இயற்கையை எவ்வளவு வியந்து ரசிச்சிருக்காருன்னு தெரிய வரும். இயற்கைய பொதுவில் வைத்து அணு அணுவா ரசிக்க ஆரம்பிச்சா, நன்றி உணர்வோட நடந்துக்கிட்டா இன்பம் பல மடங்கா பெரும். ஒரு செயலை செஞ்சா விளைவு நிச்சயம் என்பதுதான் இறை நீதி. 2 கைகளை தட்டிட்டா ஓசை வந்துதான் தீரும், இக்காரணத்தை கொண்டும் அதை நிறுத்த முடியாது. அப்போ நல்ல செயல்கள் செய்தா நல்ல விளைவு, இப்போ தீய செயல்கள் செய்தா தீய விளைவு தான் நிச்சயம். இந்த செயல் விளைவு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்வோம், இன்பமா வாழலாம். நம்மளுடைய உடல் அமைப்பு ஒரு அற்புதமான கட்டமைப்பு கொண்டது. இந்த உடல் எப்படி இயங்குது, நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சி எதுவும் இல்லாம தொடர்ந்து நுரையீரல், இதயம், ஜீரண மண்டலம் எப்படி நிக்காம வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், தொந்தரவு தராம இருந்தாலே உடல் நலத்தை காத்துடலாம். அதே மாதிரி வானில் உள்ள கோள்கள், அதாவது ஜடப்பொருள்கள் இருந்து வருவதுதான் வான்காந்தம், உயிர் பொருள்கள் இருந்து வருவது ஜீவகாந்தம். இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்துதான் செயல்படுது. அதாவது நிலவை தொந்தரவு செய்யாம ஒரு பூவை கூட பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்த தத்துவம் பற்றி அறியாமையில இருக்கும். இப்படி பல அறியாமைகளால துன்பத்தை தேடி நம்ம ஏத்துக்கிறோம். இதையெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. இப்போ 2வதா அலட்சியம். இத பத்தி நம்ம மனவளக்கலை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், அதோட முக்கியத்துவத்தை உணராம பயிற்சிகளை தள்ளி போடுறது, செய்யாம இருக்கிறதுதான் அலட்சியம். இதுவும் துன்பத்துக்கு காரணமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உணர்ச்சி வளம்.
இப்போ பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கும் ஜீவ இனம்தான் மனிதன் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இப்போ விளக்கம் கிடைச்சாலும் பல வருடங்களா பல தலைமுறைகளா வந்த பழக்கத்தினால தான் தனது அப்படிங்கிற உணர்ச்சிக்கு அடிமையாகி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, பஞ்சம் போன்ற ஆறு தீய குணங்கள் தோன்றி அதுவே அதுக்கப்புறமா பஞ்சமா பாதகங்களை செய்ய, அதாவது பஞ்சபாவ செயல்களை செய்ய தூண்டுது. இதனால திரும்ப திரும்ப துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். இதிலிருந்து மீண்டு வரதான் மகரிஷி அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதுல பேராசைய நிறைமணமா, சினத்த பொறுமையா, கடும் பற்ற ஈகையா, உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நேர்நிறை உணர்வா, முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறியா, வஞ்சத்தை மன்னிப்பா மாற்றி சீரமைச்சு கொண்டு இன்பமா வாழலாம். இதையெல்லாம் வெற்றிகரமா தாண்டி முழுமை பெற்ற பின் ஆற்றும் கடமைக்கு தொண்டு அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. மனவளக்கலை பயிற்சிகளை செய்ய செய்ய அன்பும் கருணையும் ஈகையும் தொண்டும் இயல்பாயிருது. எப்படி தட்டச்சு பயிற்சி பயிலும் போது, அதாவது ஆரம்ப காலகட்டத்துல எந்த எழுத்து எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனா ஆறு மாதமோ ஒரு வருட பயிற்சிக்கு பிறகு கண்களை மூடிட்டே கூட ஒரு பத்தி முழுவதையும் தவறே இல்லாம திருத்தமா தட்டச்சு செய்ய முடியும். அது போலத்தான் தொண்டு இந்த பயிற்சிகள் மூலமா இயல்பா அமைஞ்சிடும். மகரிஷி கூட இயக்க பாட ஆதியினும் பரம்பொருமை எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வெறித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படிங்கிற கவியரசர் கண்ணதாசனோட பாடலுக்கு ஏற்றபடி இயற்கையில உலகம் முழுவதும் இன்பம் நிறைஞ்சு இருக்கு. நாம தான் அனுபவிக்க தெரியாம அதை துன்பமா மாத்திக்கிறோம். நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியாரும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவானுதான் பாடியிருக்காங்க. வேதாத்திரியும் இன்பமா வாழ பல பயிற்சிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. முக்கியமா ஐந்தில் அளவு முறை, ஐந்தொழுக்க பண்பாடு, செயல் விளைவு தத்துவம், எளிய முறை உடற்பயிற்சிகள், காயக்கல்ப பயிற்சி, தவமுறைகள், அகத்தாய்வு பயிற்சி, அருகுண சீரமைப்பு, ஈகை தொண்டு போன்ற செயல்கள் மூலமா வாழ்க்கையை இன்பமா வாழலாம். அனைவரும் அரிதாக கிடைத்த இந்த வாழ்க்கைய அறநெறியோடு இன்பமா வாழ்ந்து இறை உணர்வு என்ற பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.